அல்லாஹ் மகத்தான நற்கூலியால் மேன்மையாக்கியுள்ளான். இதுவன்றி தன்னிடம் இருந்து மேலான பதவிகளையும் மன்னிப்பையும் அருளையும் அவர்களுக்கு அருள்கின்றான். ஏனென்றால் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹுவின் ஆணையை நிறைவேற்றாது எவர் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டார்களோ அவர்களின் உயிரை மலக்குகள் கைப்பற்றும் போது நீங்கள் எந்த நிலையில் இருந்தீர்கள் என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள், நாங்கள் பூமியில் கொடுமையை எதிர்க்க முடியா பலகீனர்களாக இருந்தோ என்று கூறுவார்கள். அல்லாஹுவின் பூமி விசாலமானதாக இல்லையா? அதில் ஹிஜ்ரத் செய்து நீங்கள் நாடு கடந்து போயிருக்க கூடாதா என மலக்குகள் கேட்பார்கள். எனவே இத்தகையோர் ஒதுங்கும் இடம் நரகம்தான். சென்றடையும் இடங்களில் அது மிக கெட்டதாகும். ஆனால் ஆண்களிலும் பெண்களிலும் சிறுவர்களிலும் பலகீனமானவர்களை தவிர, ஏனெனில் இவர்கள் எவ்வித உபாயமும் தெரியாதவர்கள், வெளியேறிச் செல்ல வழியும் அறியாதவர்கள். அத்தகையோரை அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். ஏனெனில் அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனாகவும் பிழை பொறுப்பவனாகவும் இருக்கின்றான். இன்னும் எவர் அல்லாஹுவின் பாதையில் நாடு கடந்து செல்கின்றாரோ அவர் பூமியில் ஏராளமான புகலிடங்களையும் விசாலமான வசதிகளையும் காண்பார். இன்னும் தம் வீட்டை விட்டு வெளியப்பட்டு அல்லாஹுவின் பக்கமும் அவன் தூதர் பக்கமும் ஹிஜரத் செல்லும் நிலையில் எவருக்கும் மரணம் ஏற்பட்டு விடுமானால் அவருக்குரிய நற்கூலி வழங்குவது நிச்சயமாக அல்லாஹுவின் மீது கடமையாகி விடுகின்றது. மேலும் அல்லாஹ் மிக மன்னிப்போனாகவும் பேரன்பு மிக்கோனாகவும் இருக்கின்றான். நீங்கள் பூமியில் பிரயாணம் செய்யும் போது காபிர்கள் உங்களுக்கு விஷமம் செய்வார்கள் என்று நீங்கள் அஞ்சினால் அப்பொழுது நீங்கள் தொழுகையை சுருக்கிக் கொள்வது உங்கள் மீது குற்றமாகாது. நிச்சயமாக காபிர்கள் உங்களுக்கு பகிரங்கமான பகைவர்களாக இருக்கின்றனர். நபியே, போர் முனையில் அவர்களுடன் நீர் இருந்து அவர்களை தொழ வைக்க நீர் இமாமாக நின்றால் அவர்களில் ஒரு பிரிவினர் தம் ஆயுதங்களை தாங்கிக் கொண்டு உம்முடன் தொழட்டும். அவர்கள் உம்முடன் சஜிதா செய்து தொழுகையை முடித்ததும் அவர்கள் விலகிச் சென்று உங்கள் பின்புறம் உங்களை காத்து நிற்கட்டும். அப்பொழுது தொழாமல் இருந்த மற்றொரு பிரிவினர் வந்து உம்முடன் தொழட்டும். ஆயினும் அவர்களும் தங்கள் ஆயுதங்களை தாங்கிய வண்ணம் தங்களை பற்றி எச்சரிக்கையாக இருக்கட்டும். ஏனெனில் நீங்கள் உங்கள் ஆயுதங்களைப் பற்றியும் உங்கள் சாமான்களைப் பற்றியும் கவனக்குறைவாக இருந்தால் அப்பொழுது உங்கள் மீது ஒரே அடியாக சாய்ந்து தாக்கிவிடலாம் என்று காபிர்கள் விரும்புகின்றனர். ஆனால் மழையினால் உங்களுக்கு இடைஞ்சல் இருந்தாலோ அல்லது நீங்கள் நோயாளிகளாக இருப்பதினாலோ உங்களுடைய ஆயுதங்களை கையில் பிடிக்க இயலாது கீழே வைத்து விடுவது உங்கள் மீது குற்றமாகாது. எனினும் நீங்கள் எச்சரிக்கையாகவே இருந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் காபிர்களுக்கு இழிவு தரும் வேதனையை சித்தப்படுத்தி வைத்திருக்கின்றான். நீங்கள் தொழுகையை முடித்துக் கொண்டால் நின்ற நிலையிலும் இருந்த இருப்பிலும் விலாப்புறங்களின் மீது படுத்திருக்கும் நிலையிலும் அல்லாஹுவை திக்ரு செய்யுங்கள். பின்னர் நீங்கள் ஆபத்தில் நின்று விடுபட்டு அமைதியான நிலைக்கு வந்ததும் முறைப்படி தொழுது கொள்ளுங்கள். ஏனெனில் நிச்சயமாக குறிப்பிட்ட நேரங்களில் தொழுகையை நிறைவேற்றுவது மூமீன்களுக்கு விதியாக்கப் பெற்றுள்ளது. மேலும் பகை கூட்டத்தை தேடிச் செல்வதில் ஊக்கம் குன்றாதீர்கள். நீங்கள் போரில் துன்பப்படுவீர்களானால் நிச்சயமாக அவர்களும் உங்களைப் போன்றே துன்பப்படுகிறார்கள். ஆனால் அல்லாஹுவிடம் இருந்து அவர்கள் எதிர்பார்க்காத நற்கூலியும் வெற்றியும் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். அல்லாஹ் மிக அறிந்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். நபியே, அல்லாஹ் உமக்கு அறிவித்ததைக் கொண்டு நீர் மனிதர்களிடையே தீர்ப்பு வழங்குவதற்காக முற்றிலும் உண்மையைக் கொண்டுள்ள இவ்வேதத்தை நிச்சயமாக நாம் உம்மீது இறக்கியுள்ளோம். எனவே சதி மோசக்காரர்கள் சார்பில் வாதாடுபவர் ஆகிவிடாதீர். அவர்களுக்காக நீர் அல்லாஹுவிடம் மன்னிப்பு கோரும். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கின்றான். நபியே, பிறருக்கு தீமை செய்து அதனால் எவர் தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்டார்களோ அவர்களுக்காக நீர் வாதாட வேண்டாம். ஏனென்றால் கொடிய பாவியான சதி செய்து கொண்டிருப்பவரை நிச்சயமாக அல்லாஹ் நேசிப்பதில்லை. இவர்கள் தங்கள் சதிகளை மனிதர்களிடம் இருந்து மறைத்து விடுகின்றனர். ஆனால் அவற்றை அல்லாஹ்விடம் இருந்து மறைக்க முடியாது. ஏனெனில் அவன் பொருந்திக் கொள்ளா சொற்களில் அவர்கள் இரவில் சதி ஆலோசனை செய்யும் போது அவன் அவர்களுடன் இருக்கின்றான். மேலும் அவர்கள் செய்பவற்றையெல்லாம் அல்லாஹ்
சூழ்ந்து அறிந்தவனாக இருக்கின்றான். மூமீன்களே, என்னே, இத்தகைய மனிதர்களுக்காகவா இவ்வுலகில் நீங்கள் வாதாடுகிறீர்கள்? நியாய தீர்ப்பு நாளில் அவர்களுக்காக அல்லாஹ்விடம் யார் வாதாடுவார்கள்? அல்லது அந்நாளில் அவர்கள் காரியங்களை பொறுப்பாளியாகிறவர் யார்? எவரேனும் ஒரு தீமையை செய்துவிட்டு அல்லது தமக்கு தாமே அநியாயம் செய்து பின்னர் அவர் மனப்பூர்வமாக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பாரானால் அவரை அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் காண்பார். எவன் பாவத்தை சம்பாதிக்கிறானோ அவன் தனக்கு கேடாகவே அதை நிச்சயமாக சம்பாதிக்கிறான். அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். மேலும் எவன் ஒரு தவறையோ அல்லது பாவத்தையோ சம்பாதித்துவிட்டு அப்பால் அதனை ஒரு நிரபராதி மீது வீசிவிடுகிறானோ அவன் நிச்சயமாக அவதூத்தையும் பகிரங்கமான பாவத்தையும் சுமந்து கொள்கின்றான். நபியே, உம்மீது அல்லாஹுவின் அருளும் அவனுடைய கிருபையும் இல்லாதிருந்தால் அவர்களில் ஒரு கூட்டத்தார் உம்மை வழி தவறி நடக்கும்படி செய்ய முயன்றிருப்பார்கள். ஆனால் அவர்கள் தங்களையே அன்றி உம்மை வழி தவறும்படி செய்ய முடியாது. இன்னும் அவர்களால் உமக்கு எந்தவிதமான தீங்கும் செய்துவிட முடியாது. மேலும் அல்லாஹ் உம்மீது வேதத்தையும் ஞானத்தையும் இறக்கியுள்ளான். நீர் அறியாது இருந்தவற்றையும் அவன் உமக்கு கற்றுக் கொடுத்தான். உம்மீது அல்லாஹுவின் அருட்கொடை மகத்தானதாகவே இருக்கின்றது. நபியே, தர்மத்தையும் நன்மையானவற்றையும் மனிதர்களிடையே சமாதானம் செய்து வைப்பதையும் தவிர அவர்களின் இரகசிய பேச்சில் பெரும்பாலானவற்றில் எந்தவிதமான நலமும் இல்லை. ஆகவே எவர் அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை நாடி இதை செய்கின்றாரோ அவருக்கு நாம் மகத்தான நற்கூலியை வழங்குவோம். எவன் ஒருவன் நேர்வழி இன்னது என்று தனக்கு தெளிவான பின்னரும் அல்லாஹுவின் இத்தூதரை விட்டு பிரிந்து மூமீன்கள் செல்லாத வழியில் செல்கின்றானோ அவனை அவன் செல்லும் தவறான வழியிலேயே செல்லவிட்டு நரகத்திலும் அவனை நுழையச் செய்வோம். அதுவோ சென்றடையும் இடங்களில் மிக கெட்டதாகும். நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்கவே மாட்டான். ஆனால் இது அல்லாத பாவத்தை தான் நாடியவருக்கு மன்னிப்பான். எவன் ஒருவன் அல்லாஹுவுக்கு இணை வைக்கின்றானோ அவன் நிச்சயமாக வெகு தூரமான வழிகேட்டில் ஆகிவிட்டான். அவனை, அதாவது அல்லாஹுவை விட்டு அவர்கள் அழைப்பவையெல்லாம் பெண் தெய்வங்களே அன்றி வேறில்லை. இன்னும் துஷ்ட சைத்தானையும் தவிர வேறு யாரையும் அவர்கள் அழைக்கவில்லை. அல்லாஹ் அவனை, அதாவது ஷைத்தானை சபித்தான். உன் அடியார்களில் ஒரு குறிப்பிட்ட தொகையினரை நான் நிச்சயமாக எடுத்துக் கொள்வேன் என்றும் இன்னும் நிச்சயமாக நான் அவர்களை வழிகெடுப்பேன். அவர்களிடம் வீணான எண்ணங்களையும் உண்டாக்குவேன். ஆடு, மாடு, ஒட்டகை போன்ற கால்நடைகளின் காதுகளை அறுத்துவிடும்படியும் அவர்களை ஏவுவேன். இன்னும் அல்லாஹுவின் படைப்புகளை உடைய கோலங்களை மாற்றும்படியும் ஏவுவேன் என்றும் கூறினான். எனவே எவன் அல்லாஹுவை விட்டு ஷைத்தானை உற்ற நண்பனாக ஆக்கிக் கொள்கிறானோ அவன் நிச்சயமாக பகிரங்கமான பெரு நஷ்டத்தை அடைந்தவனாவான். ஷைத்தான் அவர்களுக்கு வாக்களிக்கின்றான். அவர்களுக்கு வீணான எண்ணங்களையும் உண்டாக்குகிறான். மேலும் அந்த ஷைத்தான் ஏமாற்றுவதை தவிர வேறு எதனையும் வாக்களிப்பதில்லை. இத்தகையோருக்கு நரகமே ஒதுங்கும் இடமாகும். அதை விட்டு தப்பிச் செல்ல அவர்கள் ஒரு வழியையும் காணமாட்டார்கள். மேலும் எவர் ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்கிறார்களோ அவர்களை நாம் சுவனபதிகளில் நுழைய வைப்போம். அவற்றின் கீழே ஆறுகள் சதா ஓடிக்கொண்டிருக்கும். அங்கு அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள். அல்லாஹுவின் வாக்குறுதி உண்மையானது. இன்னும் வார்த்தை பாட்டில் அல்லாஹுவை விட உண்மையானவர் யார்? மூமீன்களே, மறுமையில் நீங்கள் விரும்பியபடியோ அல்லது வேதத்தை உடையவர்கள் விரும்பியபடியோ நடந்து விடுவதில்லை. எவன் தீமை செய்கிறானோ அவன் அதற்குரிய தண்டனை வழங்கப்படுவான். இன்னும் அவன் அங்கு அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் தனக்கு பாதுகாவலனாகவோ துணை செய்பவனாகவோ காணமாட்டான். ஆகவே ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி, யார் ஈமான் கொண்டவர்களாக நற்கர்மங்கள் செய்கிறார்களோ அவர்கள் சுவனபதியில் நுழைவார்கள். இன்னும் அவர்கள் இம்மி ஏனும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். மேலும் எவர் அல்லாஹுவுக்கு முற்றிலும் வழிபட்டு இப்ராஹீமுடைய தூய மார்க்கத்தையும் பின்பற்றுகிறாரோ அவரை விட அழகிய மார்க்கத்தை உடையவர் யார்? இன்னும் அல்லாஹ்